அத்திப்பழத்தோட பயன்களை நம்ம இப்ப பார்க்கலாம் அத்திப்பழத்துல எவ்வளவு நன்மைகள் இருக்கு அதை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன உபயோகம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் அதுதான் அத்திப்பழங்கள் பழமாகவும் உலர்பழமாகவும் பயன்படுத்தப்படுது அத்திப்பழம் வந்து என்ன நம்ம பார்க்க கூடாது உண்மையில அது பழமே கிடையாது அது ஒரு பூவு அத்தி மரத்துல வினோதமான பூவும் விதைகளும் சேர்ந்தே பழம் என ஒரு தோற்றத்தை நமக்கு தருது அந்த பழங்கள் வந்து ஆறுல இருந்து எட்டு மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய தான் இந்த அத்திப்பழம் காய்க்குது பெரிய முட்டை வடிவிலான இலைகள் இருக்கும் அத்திப்பழம் வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று சீமை அத்திப்பழம் இன்னொன்று நாட்டு அத்திப்பழம் அத்திப்பழத்துல என்னென்ன சத்து இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அத்திப்பழத்துல எண்பத்தி நான்கு எண்பத்தி நான்கு சதவிகிதம் பழக்கூடும் பதினாறு சதவிகிதம் தோலும் இருக்கும் அத்திப்பழங்களில் புரதம் நான்கு கிராம் கால்சியம் இருநூறு மில்லிகிராம் இரும்பு நான்கு மில்லிகிராம் வைட்டமின் நூறு ஐ யூ தயாமின் ஜீரோ புள்ளி பத் ஒன் ஜீரோ ஜீரோ புள்ளி பத்து மில்லிகிராம் கலோரி அளவு இரநூத்தி அறுபது ஆகியவை நூறு கிராம் அத்திப்பழத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க உலர்ந்த அத்திப்பழங்கள்ல அதிக நார் சத்து இருக்கும் குறைவான நீர் சத்து இருக்கும் அத்திப்பழங்கள்ல வேறு எந்த பழத்திலும் இல்லாத அளவு கால்சியம் சத்தும் நார் சத்தும் இருக்குதுன்னு சொல்றாங்க அத்திப்பழத்தோட மருத்துவ குணங்களை பற்றி நம்ம இப்ப பாக்கலாம் அத்திப்பழங்கள்ல அதிக அளவு வளர்ச்சிதை மாற்றத்தை தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ளன அத்திப்பழம் அதிக போஷாக்க அழிக்கக்கூடியது அத்திப்பழத்தை தினமும் வரை காலை மாலை என ரெண்டு வேலையும் சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிட்டே வந்தோம்னாங்க தாது விருத்தி ஆகும் ஆண் மலடு நீங்கும் உலர்ந்த அத்திப்பழங்களை தேன்ல ஊற வச்சு சாப்பிட்டோம்னா அளவற்ற போஷாக்க பெறலாம் உலர்த்தி பொடி செய்து ஒரு ஸ்பூன் வீதம் பால்ல போட்டு சாப்பிடலாம் அத்திப்பழம் ஓர் ஒப்பற்ற மலமிளக்கி ஆகும் அது வந்து உலர்ந்த அத்திப்பழங்களை வந்து இரவு தண்ணீர்ல ஊற வச்சிடணும் ராத்திரி தண்ணீர்ல ஊற வச்சுட்டு காலைல எந்திரிச்ச உடனே பழத்தை சாப்பிட்டு அந்த ஊற வச்ச தண்ணீரை குடிக்க எத்தனை கடினமான மலமும் இறுகி வெளியேறும் இவ்வாறு பத்துல இருந்து இருபது நாள் சாப்பிட்டா உள் மூலம் வெளி மூலம் குடல் தள்ளல் ஆகிய நோய்கள்லாம் நீங்கிடும் அத்திப்பழம் சக்தியை சக்தியை தூண்டும் தினசரி சாப்பிட்டு வர ஆரோக்கியம் பெருகும் உடல் உஷ்ணத்தை தணிக்கும் வயிற்று புண்ணு வாய்ப்புண்ணு போன்ற உஷ்ண உபாதைகளும் அகலும் அத்திப்பழம் உடலுக்கு குளிர்ச்சி ஊட்டக்கூடியது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலையும் இது போக்கிரும் நாட்டு அத்தி இல்லையா அதோட போன்றவற்றில போட்டு வர அவ வந்து சுருங்கிடும் உபாதைகளும் அத்தி மரத்தை வெட்டினால வெட்டினம்னாக்கா பால் வடியும் மிக்கதா இருக்கும் அடிமரத்தின் கீழ வந்து வேற பறிச்சு வேறு நுனிய சீவி விட்டால் பால் வடியும் இதுவே அத்தி அத்திமர தெளிவுன்னு சொல்லுவாங்க தெளிந்த இந்த நீரை தினமும் மில்லி கிராம் முன்னூறு மில்லி வெறும் வயிற்றில் குடிச்சு வந்தோம்னாக்கா நீரிழிவு குணமாகும் இந்த அத்திப்பழத்தோட இந்த மெசேஜை கேட்டது மட்டும் இல்லாமல் இந்த அத்திப்பழத்தை வாங்கி நீங்களும் சாப்பிட்டு பயனடையணும்னு பயனடைங்க மேலே இதை மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க தேங்க்யூ